வெறும் வாயை வச்சுக்கிட்டு இந்த ட்விட்டரை வச்சுக்கிட்டு அந்த மெசேஜை போடுறது, சும்மா போகிற போக்கில் அப்படியே ரன்னிங்கில் கமெண்ட் அடிச்சுட்டு போகிறது, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல மனிதன் செய்கிற அளவு கிடையாது. தமிழ் அந்தளவுக்கு ஒர்த் பீஸ் இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். உங்கள் குடும்பமும் போச்சு, இன்னொரு அம்மா உங்களை ஒரு குழந்தையோட தூக்கிட்டு உங்கள் கூட வந்து வாழ்ந்துச்சு, அந்த அம்மா வாழ்க்கை என்னாச்சுருந்தாலும் அதுவும் திடீர்னு ஓடி போச்சு. நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கே லாயக்கில்லாத நீங்கள், சினிமாவுக்கு லாயக்கில்லாத நீங்கள், அரசியலுக்கு வரணும்னா ஒரு தகுதி வேணும். கமல் கமலாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை சார். ஏன் விஷால் அரசுக்கு வரணும்னு நினைக்கிறாரு? வரட்டும், வாங்க, மக்களால் சிறப்பாக வாங்கிப்போங்க. இவரை நம்பி வந்த எல்லாரும் இன்னைக்கு ரோட்டில் நிற்கிறாங்க. எல்லா ப்ரொடியூசர்ஸ் நடிகர் சங்கமே பின்னாடி இருக்குங்கிற சொல்கிற உரிமை விஷாலுக்கு கிடையாது. சினிமா துறையில் தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய அரங்காவலர், மிக பிரபலமான நடிகர் உத்தமபுத்திரன் கமலஹாசனை பற்றி இன்றைக்கு செய்திகள்லாம் வந்து தினந்தோறுமாக வந்துகிட்டே இருக்குது. இந்த அரசு வந்து செயல்படாத அரசு, இந்த மாநிலத்தில் வந்து பல குற்றங்கள் நடக்கிறதாகவும், ஊழல் நடக்கிறதாகவும், முறைகேடு நடக்கிறதாகவும், அதுக்கு எல்லாருமே வந்து நீங்கள் பத்திரிக்கை செய்திகளை பார்த்துட்டே வரோம் அப்படின்னு கமலஹாசன் அவர்கள் சொன்னதை வச்சு நம்ம சொல்கிறோம். சார், என் முதுகில் அதிக அழுக்கு இருக்குது சார், அதிகமாக. என் அழுக்கை நான் துடைச்சா தான் நான் அடுத்தவன் முதுகை போய் தேட முடியும், நான் கை காட்டி சொல்ல முடியும், ஒருத்தரை பற்றி குறை சொல்ல முடியும். எங்கள் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் சுமார் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களுக்கு நினைவு இருக்கும், தேர்தல் நேரம், சட்டமன்றத்தினுடைய தேர்தல் நேரத்துக்கு முன்பாக அந்த சமயத்தில் எங்கள் இடத்துல வந்து தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக யாருடைய உறுப்பினருடைய அனுமதியே இல்லாமல், ஆலோசனை இல்லாமல், தன்னிச்சையாக தேர்தல் காலகட்டத்தில் ஒரு கட்சியை சார்ந்த ஒரு தொலைக்காட்சிக்கு ஸ்டார் கிரிக்கெட் என்கின்ற இதை வந்து டெண்டர் கூட விடாமல், டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்டர் கூட சொல்லுது, அதை கூட டெண்டர் ஆக்ட் விடாமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ ஒட்டுமொத்த மக்களும், அதாவது சினிமா துறையினர் எல்லாருமே வந்து ஒட்டுமொத்த சினிமா துறையினரும் ஏதோ அதிமுகவுக்கு எதிராக போலவும், வேறொரு கட்சிக்கு ஆதரவாக இருப்பது போல ஒரு மாயை வந்து காமிச்சாங்க. அண்ணன் கூட அந்த தொலைக்காட்சி அந்த நிகழ்ச்சியில் இவர் கலந்துக்கிட்டார். நான் ரொம்பவும் வருத்தப்பட்டோம். ஏன்னா அந்த தொலைக்காட்சி இவங்க நட்சத்திர கிரிக்கெட் நடத்தும் போது ஒரு விளம்பரம் ஒன்று போடுவாங்க, என்னம்மா இப்படி பண்ணுறீங்களம்மா அப்படின்னு ஒரு விளம்பரம் போடுவாங்க. ஒரு ஸ்டார் கிரிக்கெட்டில் நினச்சில் ஒரு 6 அடிக்கும்போதோ 4 அடிக்கும்போதோ அல்லது கேட்ச் நடக்கும்போதோ ஒரு அவுட் ஆகும் போதோ அப்படி ஒரு சம்பவம் விளம்பரங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. எங்கள் சங்கத்தினுடைய, தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய ட்ரஸ்டி கமலஹாசன் அவர்கள் இங்கே வந்து சொல்கிறாரு, இப்போ இவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்கு, முறைகேடு நடந்திருக்கு, ஒரு விஷயம் கூட ஆதாரபூர்வமாக சொல்ல முடியல. ஆனால் நான் ஆதாரபூர்வமாக ஒரு சம்பந்தப்பட்ட அந்த அமைப்பு, அதாவது தென்னிந்திய நடிகர் சங்கன்ற அமைப்பு, பல கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கு, அதுக்கு உடந்தையாக கமலஹாசன் இருந்திருக்கார். ஒருவரே உத்தமபுத்திரன் மாதிரி பேசுகிறாரு. என்கிட்ட அவர் மேலே வந்து நான் புகார் கொடுத்துருக்குறேன். 2 வருடத்துக்கு முன்பாக அவர் புகார் கொடுத்து, சென்ற ஆண்டு புகார் கொடுத்து அவர் மேலே வழக்கு நிலுவையில் இருக்குது, இன்றைக்கி விசாரணை நிலுவையில் இருக்குது. இந்த நிலையில் இந்த அரசாங்கம் வந்து பண்ணுறாங்கன்றது இவருக்கு என்ன காழ்ப்புணர்ச்சின்னு எனக்கு தெரியல. இவர் மேலேயே இவ்வளோ குற்றச்சாட்டு இருக்குது. இவர் வந்து தன்னுடைய முதுகில் இருக்கக்கூடிய அழுக்கை வந்து சரிபார்க்காம அடுத்தவன் முகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து சொல்லி பார்க்கணும்னு நினைக்கிறாரு கமலஹாசன். இவர் மேலே எங்களுடைய நடிகர் சங்கத்தில் இவ்வளோ குற்றச்சாட்டு இருக்குங்க. இந்த 2 வருஷமாக நான் பல குற்றச்சாட்டுகளை சொல்லிகிட்ருக்கேன். அந்த குற்றச்சாட்டுக்கு, அதுவும் பணம் ரீதியான குற்றச்சாட்டுகள், பணன்றது ஊழல் தானேங்க, ஒரு முறைகேடான விஷயம் தான் செஞ்சுருக்காரு. அதை நான் உங்கள்கிட்ட ஆதாரபூர்வமாக தரணும், அது உங்கள்கிட்ட வந்து வெளிப்படுத்தி கொண்டு வரணும். அவர் யோகியமானவர் இல்லை, இப்போ என்னமோ அவர் யோகியம் வரான் சொம்ப தூக்கி உள்ளே வைங்கன்ற மாதிரி பொதுமக்கள்லாம் தயவு செய்து உஷாராக இருங்கன்ற மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது நிலமை. இன்றைக்கி என்னமோ வந்து பொதுமக்கள்கிட்ட அவர் வந்து ஒரு ஏதோ அரசாங்கத்துக்கும் இவருக்கும் இணக்கமாக இருக்கிற மாதிரி இல்லாமல், மக்களுக்கு இவங்களுக்கு இணக்கமாக இல்லாமல் அவர் இப்போ என்ன நினைக்கிறாருன்னா, பொதுமக்களை தூண்டிவிட பார்க்குறாரு. முதல்ல அவர் மாதிரி ஒரு ஆட்கள் வந்து தயவுசெய்து இவங்க மீடியாக்கள் எல்லாம் தயவுசு புறக்கணிங்க. ஏன்னா அவருடைய முகத்திரையில் எங்கள் கையில் இருக்குது ஆதாரபூர்வமாக வச்சுருக்கோம் டாக்குமெண்ட்ஸாக. அவரே மிகப்பெரிய ஊழல்வாதி. அந்த ஊழல்வாதி வந்து நீங்கள் வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக தான் பத்திரிகா சந்திப்பை நாங்கள் நடத்தியிருக்கோம். சகோதரர்கள்லாம் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் எழுப்பலாம். அவர்
சார் அவர் ஏடிஎம்கே பத்தி பேசணும் சார், அதை பத்தி எனக்கு சொல்ல. நான் வந்து அந்த கட்சிக்கு ஆதரவாக நான் பேச வரல. என்னுடைய குற்றச்சாட்டு நம்மகிட்டயே நம்ம வீட்டுக்குள்ளேயே இவ்வளவு அழுக்குகளை வச்சிருக்கோம், இதை சுத்தப்படுத்த தான் நம்ம முயற்சி பண்றோம். ஒரு திரைப்படத்தில் வந்து நான் வந்து மாணவர்களை கூப்பிட்டு போய் நான் சுத்தப்படுத்தணும்னு சொன்னதுனாலே அவர் யோகியமான வேண்ட முடியாதுங்க. நீ சுத்தப்படுத்து வேணா வா, அரசியலுக்கு வா, சுத்தப்படுத்து. உங்க கூட சில மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா, உனக்கு எல்லாரும் பார்த்து எல்லாரும் அரசியலுக்கு வாங்க வேணாம்னு சொல்லி எல்லா நடிகரும் வர நினைக்கிறாரு. ஏன் விஷால் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறாரு? வரட்டும், வாங்க மக்களால் சிறுப்பாடி வாங்க போங்க. எல்லாரையும் சிறுப்பாடிக்கலாம் மக்கள். இப்போ முன்ன மாதிரி நிலையில் மக்கள் நீ யாரும் வேணா ஏமாற்றலாம். இனிமே இருக்கக்கூடிய இல்லை எல்லா இளைஞர்களும் ஏமாற்ற முடியாது. இன்றைக்கி நாட்டில் சினிமாக்காரர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு, புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு, விஜயகாந்த்க்கு பிறகு மக்கள் சினிமாக்கள் நம்ம தயாராகவே இல்லை. அவ்வளோ பேரும் ஃப்ராடு பையன் தான் இன்றைக்கி நடந்தது நடக்க விஷயத்தில் பெரும்பாலும் பேர். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு நடிகர்களும் சினிமாவில் மட்டும்தான் டைலாக் பேசுகிறான், நிஜத்துக்கு வந்து டைலாக் பேச மாட்டேறான். இதே கமலஹாசன் அவர்களுக்கு நான்கு நாளுக்கு முன்பு நான் தொடர்பு கொண்டிருக்கேன், அவர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். இதே இடத்துல ஊழல் நடந்திருக்கிற உண்மைனா நான் டாக்குமெண்ட் தரேன், நீ இப்போ போராட முடியுமான்னு கேட்டிருக்கேன். அவர் என்ன சொல்கிறார் இப்போ? எல்லோரும் நீங்கள் அனுப்புங்க, மெயில் அனுப்புங்க, வாட்ஸ்அப் அனுப்புங்க, ஃபேஸ்புக் அனுப்புங்கன்னா என்னங்க அது அநியாயமாக இருக்குது? எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காரு சார்? 20 கோடி ரூபா ஊழல் பண்ணியிருக்காருங்க. இருக்கு, நான் ஆதாரம் தரேன்னு சொல்றேன். அதுதான் நீதிமன்றத்தில் வழக்கு நிலையில் இருக்குது. இவருக்கு எப்படி அந்த யோகியதை இருக்கு நான் கேட்குறேன் சார். ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு பெரிய தொகையை வாங்கியிருக்காரு. அதுக்காக தான் நான் வந்து இப்போ இதே காவல் நிலையத்தில் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்திலேயே அந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து வச்சிருக்கோம். இவர் எப்படி சொல்றது யோகியதை இருக்கும்? முதல்ல என்னுடைய முதல் இருக்குது சார், எங்கள் நடிகர் சங்கத்துக்குள்ள இவ்வளோ அழுக்குகள் இருக்குல்ல, அதை விட்டுட்டு இன்னும் சார் இன்னொரு அரசாங்கத்தை, நீங்கள் அரசாங்கத்தை குறை சொல்லு நான் வேணாம்னு சொல்ல, உங்கள்கிட்ட ஆதாரம் தான் சொல்லு. முதல்ல நான் ஆதாரத்தில் கொடுத்துருக்கோம்ல. நடிகர் விஷால், கார்த்தி, நாசர் அது போன்ற சக நடிகர்கள் இந்த முறைகேடு நடந்திருக்கு, உடந்தையாக இருந்திருக்காங்க. அந்த உடந்த ட்ரஸ்டி சார் நான் காமிக்கிறேன் சார். ஒரு ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு 2 அக்கௌண்ட் இருக்க முடியும் சார், இருக்கலாம். ஆனால் ஒரு வரவு செலவுன்றது ஒரு நிறுவனம் நான் வந்து ஒரு 13 கோடி ரூபா நான் வாங்கியிருக்கேன்னு சொன்னால் அந்த 13 கோடி ரூபாய்க்கு ஒரு நிறுவனத்திலிருந்து தான் திரும்ப செக் கொடுக்க முடியும். ஆனால் ஒரே இடத்துல நடிகர் சங்க ட்ரஸ்ட்டுன்னு ஒரு வச்சுருப்பார், அது நடிகர் சங்கத்துடைய இன்னொரு அக்கௌண்ட் இருக்குது. 2 அக்கௌண்ட்டில் சாப்பாட்டுக்கு இவ்வளோ காசு, தண்ணி அடிக்கிறதுக்கு இவ்வளோ காசு, ஹோட்டல் ரூம் போட்டது காசுன்னு ஒவ்வொரு அக்கௌண்ட்டு தான் எழுத முடியும். 2 அக்கௌண்ட்டாக எழுதி இதில் சீட் பண்ணியிருக்காங்கல்ல, ட்ரஸ்டி கையெழுத்து போட்டிருக்காரு சார். இன்னொரு விஷயம், அவர் எவ்வளோ பெரிய சீட்டிங்கிறது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இவர் ட்ரஸ்டி மீட்டிங்கில் கையெழுத்து போட்டிருக்காரு. அன்றைக்கி கையெழுத்து போட்ட விஷயத்தில் இவர் வெளிநாட்டில் இருக்கார், அன்றைக்கி ட்ரஸ்டி மீட்டிங் நடக்குது, அன்றைக்கி நான் சென்னையில் இந்தியாவில் இருந்த மாதிரி கையெழுத்து போட்டிருக்காரு. அதுக்கான எவிடன்ஸும் கொடுக்குறேன் சார். நான் அவர் அவரை நம்பி தான் சார் நாங்களும் வந்தோம். அதாவது சார், அது வந்து நடிகர் இல்லை, இன்றைக்கும் விஷால் என்னுடைய நண்பன் தான், அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. நடிகர் சங்கத்தில் நான் நடிகனாக ஒரு அணி ரொம்ப நாள் இருந்துட்டாங்க, இன்னொரு அணி வந்தால் ஏதாவது நல்லது நடக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் விஷால் அணிக்கு சப்போர்ட் பண்ணேன். அவங்கள ஜெயிக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகள் நானும் பண்ணினேன். பட் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் போக போக பழிவாங்கிற எண்ணத்தில் போனதுனால நான், என்னுடைய முதல் கருத்து சரத்குமார் ராதாரவிண்ணை அவங்கள நீக்கினதுலேயே எனக்கு உடந்தை இல்லை. காரணம், ஒரு நடிகனுக்கு இமேஜ் பாதிக்கக்கூடாது. ஒரு நடிகனுடைய இமேஜை வச்சு தான் அவங்க படங்கள் ஓடும். சரத்குமார் சார், ராதாரவிண்ணெல்லாம் தவறு பண்ணியிருந்தால் கோர்ட்டுக்கு போங்க, கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி அது ப்ரூவ் ஆனால் த்ரூ கோர்ட்டு மூலியமாக ஆக்ஷன் எடுங்க. நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நடிகனுடைய இமேஜை நம்ம ஸ்பாயில் பண்ணக்கூடாது. இவர் எதிர்த்து கொஸ்டின் கேட்குறாரு, இவர் எதிர்த்து கோர்ட்டுக்கு போகிறாருங்கிறக்காக இவர் மேலே இவரை இந்த சங்கத்துலேருந்து நீக்கினாங்க. இதெல்லாம் தவறு, அந்த உரிமை எல்லாருக்கும் இருக்குது. இவர் உங்களை எதிர்த்து கேள்வி கேட்டாருங்கிறக்காக இவரை நீக்கினீங்க, சரத்குமார் அண்ணன் நீக்கிறீங்க, ராதாரவிண்ணன் நீக்கிறீங்க. எல்லாத்துக்கும் ஒரு கோர்ட்டிலேருந்து ஒரு ஆர்டர் வாங்கி ப்ரூவ் பண்ணி த்ரூ கோர்ட்டு நீங்கள் ஆக்ஷன் எடுங்க. இதுதான் நான் அவங்களுக்கு வச்ச ஒரே டிமாண்ட், வேறு எந்த டிமாண்டும் கிடையாது. நடிகர் சங்கங்க வேறு சொன்ன மாதிரி கபடி கிரிக்கெட் நடந்தப்போ கூட நான் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். நான் பவுலிங் போடும்போதே அவங்க வந்து எகெயின்ஸ்டாக, அம்மாவுக்கு எகெயின்ஸ்டாக இதெல்லாம் போட்டாங்க. நான் அப்போயுமே ஒரு பொறுமையாக, சரி நம்ம ஒரு ஆள் கோவப்பட்டால் இந்த சங்கத்துக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசி வரைக்கும் அவங்க கூட இருந்து சங்கத்துக்கு, ஏன்னா நான் சங்கத்துக்காக இருந்து கடைசி வரைக்கும் கிரிக்கெட் விளையாண்டுட்டு தான் வெளியில் வந்தேன். அங்கே ஒன்று எதிர்த்து அதை, ஏன்னா நான் ஒரு ஆள் கோவத்தை அந்த 3000 பேர் வாழ்க்கைக்கு ஏதோ பணம் வரப்போகுது, அதையே நம்ம கெடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தில் நான் ஒரு நடிகனாக அமைதியாக இருந்துட்டேன். அந்த இடத்துல நான் கட்சிக்காரனாக ஆக்ட் பண்ணலை. இப்போ இன்றைக்கும் கமல் சார்கிட்ட நான் சொல்கிறது என்னென்னா, கமல் சார் வந்து அவர் யாரை பற்றியும் குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தகுதியை நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்களே நேரடியாக வாங்க, சிஎம்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், இந்த அமைச்சர் வந்து இந்த இதில் ஊழல் பண்ணியிருக்காரு, இந்த அமைச்சர் வந்து இதில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் டைரெக்டாக வரலாம்.
உங்களுக்கு உரிமை இருக்குது. அதை விட்டுட்டு ட்விட்டரில் அனுப்புறது, மக்களை கிளப்பி விடுறது, நீங்கள்லாம் உங்கள் குறைகளை உங்களுடைய ஊழல் யார் யாருக்கு தெரியுமோ நீங்கள் நேராக அனுப்புங்கன்னு சொல்கிறது, இதெல்லாம் ஒரு நல்ல மனிதனுக்கு அழகல்ல. ஒரு ஒரு திறம் ஒரு அதாவது ஒரு மனிதன் வந்து உண்மை, இப்போ ஆதாரம் இருக்குது, இவர் உங்களை கூப்பிட்டு காமிக்கிறாரு, அவருக்கு ஆதாரம் தான் சிஎம்கிட்ட போட்டும், கோர்ட் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் இருக்குது, பிரைம் மினிஸ்டர் இருக்கார், யார்கிட்ட வேணாலும் ஆதாரத்தை கொடுத்து தப்பு செஞ்சவங்க தண்டிக்கப்படணும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, அதில் எந்த மாட்டு கருத்தும் யாருக்குமே கிடையாது. ஆனால் இவர் ஃபஸ்ட்டு ஒழுங்கான்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஒரு மனிதன் இவர் வந்து இப்போ எந்த துறையில் இருக்கார், சினிமா துறையில் இருக்கார், சினிமாவில் இன்றைக்கி வரைக்கும் அவர் ஜெயிக்க கிடையாது. இவரை நம்பி படம் எடுக்க எந்த ப்ரொடியூசரும் ரெடியாக இல்லை. ஏன்னா இவரை நம்பி வந்த எல்லோரும் இன்றைக்கி ரோட்டில் நிற்கிறாங்க, எல்லா ப்ரொடியூசர்ஸும். அப்போ ஒரு சினிமாவில் தான் இருக்கிற, இப்போ ரஜினி சார் இருக்கார், விஜய் சார் இருக்கார், அஜித் சார் இருக்கார், நம்ம சிவகார்த்திகேயன் இருக்காங்க, இவங்களெல்லாம் தேடி எத்தனையோ ப்ரொடியூசர் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க கால் ஷீட் கிடைக்காம. இவரை தேடி எந்த ப்ரொடியூசரும் வர்றாங்களா? காரணம், இவருக்கு வந்து அந்த ஃபீல்டில் நான் பெரிய ஆள்னு இவராக சொல்லிக்கிட்டு இருக்காரே தவிர இவர் ஜெயித்தது கிடையாது. ஒரு நடிகன் கமர்ஷியலாக ஜெயித்தா தான் அவனை ஒரு நடிகனாக ஏற்றுக்குருவாங்க. நான் சின்ன பிள்ளையிலேருந்து நடிக்கிறேன், நான் எல்லா கேரக்டரும் பண்ணிட்டேன், நான் உன் சொந்த படத்தில் பணம் எடுத்து நீ எல்லா கேரக்டரும் பண்ணிக்கலாம், உடைய நம்பி ஒரு ப்ரொடியூசர் வரும்போது அவங்கள ஜெயிக்க வைக்கணும். இப்போ நடிகனாக சின்ன பிள்ளையிலேருந்து இருக்கிற நீங்கள் அந்த ஃபீல்டிலேயே இப்போ நீங்கள் ஜெயிக்கலை, உங்களுக்கு படம் எடுக்கிறதுக்கு எந்த ப்ரொடியூசர்ஸும் ரெடியாக இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்னொரு ஃபீல்டுக்கு வரீங்க, வாங்க தாராளமாக நீங்கள் சொன்ன ஆதாரத்தை ப்ரூவ் பண்ணுங்கள், எல்லோரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். நீங்கள் ஆதாரத்தோடு ப்ரூவ் பண்ணி நீங்கள் இந்த அமைச்சர் இந்தந்த ஊழல் பண்ணியிருக்காருன்னு ப்ரூவ் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு வெறும் வாயை வச்சுக்கிட்டு இந்த ட்விட்டரை வச்சுக்கிட்டு அந்த மெசேஜை போடுறது, சும்மா போகிற போக்கில் அப்படியே ரன்னிங்கில் கமாண்ட் அடிச்சுட்டு போகிறது, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல மனிதன் செய்கிற அளவு கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்கள், உங்கள் குடும்பத்தை பற்றி யோசிச்சு பாருங்கள், அதில் நம்ம ஒழுங்காக இருக்கமான்னு பாருங்கள். உங்கள் குடும்பமும் போச்சு, இன்னொரு அம்மா உங்களை ஒரு குழந்தையோடு தூக்கிட்டு உங்கள் கூட வந்து வாழ்ந்துச்சு, அந்த அம்மா வாழ்க்கை என்னாச்சு, அதுவும் திடீர்னு ஓடி போச்சு. நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கே லாயக்கில்லாத நீங்கள், சினிமாவுக்கு லாயக்கில்லாத நீங்கள் அரசியலுக்கு வரணும்னா ஒரு தகுதி வேணும், அந்த தகுதி உங்களுக்கு கிடையாது. அதையும் மீறி நீங்கள் இது பண்ணிங்கன்னா மக்கள்கிட்ட வாங்க, மக்கள் மன்றத்தை கூட்டுங்க, உங்களுடைய புகார் ஆதாரத்தோடு ப்ரூவ் பண்ணுங்கள், அரசியலுக்கு வாங்க. கமல்ஹாசன் என்ன சொல்றாருன்னா, தனி அமைச்சர்கள் அப்படிலாம் இல்ல, ஒட்டுமொத்த அமைச்சர்களும் ஊழல்ல தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு ஓட்டு போட்டு குடிமகனா அவர் சொல்றாரு. சார், அவர் நல்ல குடிமகன் தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா நீங்க எதையுமே மொட்டையா சொல்லாதீங்க. இப்போ உதாரணம், மொட்டையா உட்காந்துக்கிட்டு நீங்க எல்லாம் ஊழல் பண்ணவங்க அப்படின்னு இப்படி கையை காமிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது சார். அதை ப்ரூவ் பண்ணணும், ஒட்டுமொத்த பேர் ஊழல் தான் சொல்லி ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க ஒரு ஆளை ப்ரூவ் பண்ணுங்க. எங்களுக்கு லாபம் தான் சார் வந்தாருன்னா. சார் இல்லை சார், நான் பேச ஆரம்பிக்கல. அதாவது சார் நான் பேசுறது இல்லை, நீங்க கேளுங்க, கேட்டு முடியுங்க. சார், நான் வந்து ஒரு தனி மனிதனாக தான் பேசுறேன் இப்போதைக்கு. நான் மூணு ஃபீல்டுலையும் இருக்கேன், சினிமாவில் இருக்கேன், ப்ரொடியூசராக இருக்கேன், பாலிடிக்ஸில் இருக்கேன். பட் நான் இப்போ பேசுகிற ஒரு தனி மனிதனாக கமல் ஒரு கருத்தை சொல்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும், அந்த தகுதி கமலுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேனே தவிர, கருத்து யார் வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிறது வேறு. இப்போ நீங்கள் தான் கமலை வந்து ஒரு பெரிய ஆளாக எடுத்து அவர் பேசுகிற ஒவ்வொரு ட்விட்டர் வார்த்தையும் பெருசாக போட்டுக்கிட்டு இருக்கீங்களே தவிர, கமல் அந்தளவுக்கு ஒர்த்து பீஸ் இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். வேறு எனக்கு தனிப்பட்ட முறையில் இப்போ நான் தான் சொல்கிறேன்னே, எங்கள் அமைச்சரே தப்பு பண்ணி தான் கொண்டு வாங்க, ஆதாரத்தை கொண்டாங்க, ப்ரூவ் பண்ணுங்கள். ஹைகோர்ட் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் இருக்குது, பிரைம் மினிஸ்டர் இருக்கார், பிரசிடென்ட் இருக்கார், போங்க, உங்களை வேணான்னு சொல்லையே. யார் சார் சார் யார் வேணாலும் வரலாம் சார், வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. யார் இந்த நாட்டில் நீங்கள் வரலாம், நான் வரலாம், சார் வரலாம், யார் வேணாலும் வரலாம். அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல யாருக்கும் தகுதி கிடையாது. ஒரு ஆளை பற்றி குறை சொல்லும்போது ஆதாரத்தோடு சொல்லணும், இதுதான் எங்களுடைய கருத்து. இல்லை, கமலஹாசன் வந்து தப்பான கருத்தை சொல்லியிருந்தா, பொதுமக்கள் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிற அளவுக்கு கருத்து சொல்லியிருந்தா, இந்நேரம் அரசு நடவடிக்கை எடுத்திருக்கணும். நீங்க தான் மாத்தி மாத்தி. இல்லை சார், ஒரு மணி இப்ப கேளுங்க, அவரு அரசுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருக்கணும்னு சொல்றீங்களா? இன்னைக்கு நாங்க எடுத்த என்ன தெரியுமா இதே நீங்க சொல்லுவீங்க? எவ்வளவோ பேர் சொன்னாங்க, ஏன் கமலுக்கு மட்டும் நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னு கேட்பீங்க. கமல் வந்து இன்னைக்கு ஒரு கருத்தை சார் யார் வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிறது வேற சார்.
இப்போ ரோட்டில் திரிகிற ஆட்கள் யார் வேணாலும் என்ன வேணாலும் இப்போ யாரை பற்றி வேணாலும் திட்டிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஒயின்ஸா பக்கம் போய் பார்த்தீங்கன்னா அவங்க தண்ணியை போட்டு யாரை வேணாலும் திட்டுவாங்க, அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை. கமல் அப்படிங்கிறவர் இன்றைக்கி இப்போ நீங்கள் இவ்வளோலாம் கூப்பிட்டு கேள்வி கேட்குற அளவுக்கு அவரை பற்றி பேசணுன்னு எடுக்கிற அளவுக்கு ஒரு தகுதியான ஆளாக இருக்கார்ல. இன்றைக்கி அப்படியாப்பட்ட ஆட்கள் வந்து எந்த கருத்தை சொல்லும்போதும் அதை ஆராய்ந்து ஆதாரத்தோடு சொல்லணும். சார் இல்லை சார், அது நீங்கள் புரியாமல் பேசு. சட்டசபை முடிஞ்சோடனே, சட்டசபை இருக்கிற வரைக்கும் மினிஸ்டர்ஸ் இது ஃபுல்லாக ரன் ஆகும். சட்டசபை முடிஞ்சோடனே அந்த சட்டசபை நடந்த காலத்தில் யார் யாருக்கு என்னென்ன மெயில் வந்திருக்கோ அதை ஃபுல்லாக வந்து மானிட்டரிங் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பதில் கொடுப்பாங்க. என்ன சட்டசபை இது முடிஞ்சாலும் அந்த மினிஸ்டருடைய இண்டிவிஜுவல் எம்எல்ஏங்கிறத மூட மாட்டாங்க. 234 எம்எல்ஏவுடைய இண்டிவிஜுவல் வெப்சைட் இருக்குது பாருங்கள், மெயில் ஐடி இருக்குல்ல, அது 24 hours அதுவும் ரன் ஆகும். இது மட்டும் சட்டசபை நேரத்தில் நம்மளுக்கு என்னென்ன வந்திருக்கு அதை மானிட்டரிங் பண்ணி அதை பண்ணுறதுக்காக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இவர் மெயில் ஐடி தான் அது மூடிட்டாங்களோ அது தப்பான கதை. மக்கள் நம்ப தயாராக நீங்க மக்கள்கிட்ட போய் நீங்க எடுத்து பாருங்க சார், அவங்க கிட்ட சர்வே பண்ணுங்க சார். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம், ஜெயலலிதா அம்மையாருக்கு அப்புறம், விஜயகாந்துக்கு அப்புறம் மக்கள் யாராவது சார் விஜயகாந்தை விட ஒரு அரசியலுடைய மிகப்பெரிய உயரத்துக்கு போயிட்டு கீழே வந்தது யாராவது சரித்திரம் இருக்கா அவருடைய சார்? இங்கே மக்கள் வந்து வேற நினைக்கிறான் சார். இன்னைக்கு சொல்றாரு திராவிட இயக்கங்கள் அரசியல் வந்து தோக்கடிக்க முடியாது, இதே கமலஹாசன் சொல்றாரு. அப்போ அவருடைய சூழ்நிலை என்ன நினைக்கிறாரு? அவர் பின்புலமாக யார் செயல்படுறா, என்ன நினைக்கிறாரு? இப்போ திராவிட இயக்கமே அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறாரா? திராவிட ஆளுநர் தான் சார் நம்ம நினைக்கிறோம், திராவிட தான் ஆண்டுட்ருக்கான். நீங்கள் யார் வேணால் வரட்டும், ஊழல் நடந்தால் சார் நான் சொல்கிறேன், எந்த இயக்கத்துக்கும் நான் வந்து ஆதரவாளன் கிடையாது. நான் ஒரு பேசிக்கில் ஒரு பத்திரிகையாளர், நான் சினிமாக்காரன் அவ்வளோதான். ஆனால் கமலஹாசன் அவர்கள் சொல்வதற்கு முன்பாக நம்ம முதுகலை இவ்வளோ அழுக்க வச்சுருக்கிறோமே, இதை ஏன் எடுக்க முடியல சார்? எத்தனை நடிகர் சங்கத்தில் உறுப்பினர்கள் இங்கே இவ்வளோ முறைகேடு நடந்திருக்கு, அது உடனடியாக இருக்கீங்க. நான் கொடுத்துருக்கேன் சார், ஏன் ஒரு ரிப்ளை கொடுக்க முடியல? ஏன் போன வாரம் வரையும் நான் சொல்கிறேன், இந்த துறையில் கூட நடந்திருக்கு. நான் ஒரு துறையை சொன்னேன் கமலஹாசன்கிட்ட, இப்படி ஒரு துறை நடந்திருக்கு, அவர் வாட்ஸ்அப்பில் நான் மெசேஜ் அனுப்புகிறேன், இந்த மாதிரி துறை நடந்திருக்குது, அந்த துறையை நீங்கள் கேட்க முடியுமான்னு நான் கேட்குறேன். எதுவும் வாய் தந்து பேசலையே, கணக்கெல்லாம் கேட்கல. பட் அவங்க சொன்னது வந்து முதல்ல 14 crore வந்ததா சொன்னாங்க. சன் டிவி தான் 14 crore கொடுத்ததா சொன்னாங்க. அப்புறம் 14 crore கொடுத்தா சொன்னாங்க, அதில் செலவு போக 11 crore இருக்குன்னு சொன்னாங்க. 3 crore அந்த செலவு போச்சுட்டாங்க. நான் அவங்கள்ட்ட போய் இன்றைக்கி வரைக்கும் விசாரித்தேன், அவங்கள்ட்ட யார்ட்டையும் நான் அந்த அக்கௌண்ட்ஸ்லாம் கேட்கல. அதுவும் அவங்க சுற்றி இருக்கவங்க சொன்னதை வச்சு சொல்கிறேன். நீங்களும் விளையாடிருக்கீங்க? இல்லை நான் விளையாடினேன், நான் அதுலலாம் நான் ஒரு நான் போயிட்டு, ஏன்னா அவங்க சன் டிவிக்கு கிரிக்கெட் விற்றாங்க தேர்தல் நேரத்தில்னு சொன்னோடனே நான் வந்து ஒரு நடிகனாக போய் கிரிக்கெட் ஆடிட்டு வந்துட்டேனே தவிர அதுக்கப்புறம் அதில் எதுலேயுமே நான் இன்வால்வ் ஆகலை. ஏன்னா நான் இன்வால்வ் ஆன ஒரு விஷயம், அவர் இன்வால்மெண்ட் ஆகாத காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சார், முதல்ல அவங்க வெளிப்படையாக நாங்கள் கேட்குறோம்ல, இதே மாதிரி இவரும் சக உறுப்பினர்கள் சார். நடிகர் சங்கத்தை பொறுத்த வரையும் வாராகியாக இருந்தாலும் சரி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக இருந்தாலும் ஈக்குவல் டு பவர், ஈக்குவல் டு ரைட்ஸு. இவருக்கு ஏதாவது கணக்கு கொடுத்துருக்காங்களா கேட்டு பார்க்க சொல்லுங்கள். நான் கணக்கு கேட்டிருக்கேன், என்னை போல சக உறுப்பினர்கள் கணக்கு கேட்டிருக்கான், ஒருத்தருக்கு கணக்கு கொடுத்துருப்பாங்களா வெளிப்படையா இதே நிர்வாகத்தில்? அப்போ என்ன காரணம்? நீ இங்கே வா கமலஹாசன், எனக்கா ஒரு நாள் சார் ஒரு நாளாவது ஒரு கூட்டம், அதாவது அவர் சரங்காவலராக இருக்காருல்ல, ட்ரஸ்டியாக இருக்காருல, ஒரு கூட்டத்தை கூட அட்டன் பண்ணல சார். வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்காரு, வெளிநாட்டில் உட்காந்துருக்குமா கையெழுத்து போடுறாங்க. வெளிநாட்டில் இருக்கிற டேட்டில் இன்றைக்கி கூட்டம் நடக்குதுன்னா அங்கே கையெழுத்து போடுறாரு, அது எவ்வளோ பெரிய கிரிமினல் தானே சார் அது? முதல்ல இவரே பெரிய கிரிமினல் ஆச்சு சார். ஒரு ட்ரஸ்டி வந்து கமலஹாசன் மட்டும் எத்தனை கோடி ரூபா முறைகேடு பண்ணியிருக்காரு சார்? நான் ஏதாவது சொல்கிறேன் இல்லையா, 20 crore ஒரு தொலைக்காட்சியிடம் இருந்து ஒரு மிகப்பெரிய பேரம் பேசப்பட்டது. இல்லைங்க, அவர் பேசப்பட்டது நான் வந்து தொலைக்காட்சிக்கு ஒதுக்கப்பட்டதாக சொன்னாங்க, 14 வாங்கப்பட்டது. ஆனால் இதுக்காக ஒதுக்கப்பட்டது இந்த தொகை இருக்குல்ல, அதில் தான் இவ்வளோ பேர் சம்பாதிச்சிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். நடிகர் விஷாலும் கார்த்திக்கும் நாசரும் இவ்வளோ சார் இவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சிருக்கு, 1.5 வருஷம் நீயா கேட்காமல் இருக்கிற? அப்போ என்னென்னா அது உடந்தையாக இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டால், இப்போ கேட்குற நடிகர் சங்கத்துடைய தலைவர் விஷால் சொல்கிறாரு, கமலுக்கு பின்பாக நாங்கள் உறுதுணையாக நடிகர் சங்க உறுப்பினர் நடிகர் சங்கமே அவருக்கு உறுதுணையாக இருக்கும்னு சொல்கிறாரு. எதுக்கு உறுதியாக இருக்கணும்? ஏற்கனவே ஊழல் பண்ணியிருக்கீங்க, அதுதான் உறுதியாக இருக்கீங்க. அவர் இவரை காப்பாற்றுறதும் இவர் அவரை காப்பாற்றுறது தான் சார் நினைக்கிறாங்க. இல்லை இல்லை, அவர் கேட்கறது என்னன்னா 20 crore சொல்லியிருக்கீங்க, 14 crore சொல்லியிருக்காரு. ஆமாம், 14 crore வாங்கப்பட்டது. வாங்கப்பட்டது அதாவது டிப்ஸ்ன்னு ஒன்று கொடுப்போம்ல, அவங்க சொன்னது 14 crore வாங்கப்பட்டது.
கொடுக்கப்பட்டது எவ்வளவுன்னு எங்களுக்கு தெரியும், யாருக்கு யாராருக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டதுன்னு எனக்கு தெரியும். இந்த பதினாலு கோடியா என்னங்கிற கூட எனக்கு அக்யூரேட்டா தெரியாது. அவர் கொடுத்த கணக்கே நான் கொடுக்கறேன். நடிகர் சங்கத்துல என்னைக்கா போயிட்டு ரெண்டு விதமான கணக்கு கொடுத்துருக்கீங்களா, ஏன் பா கொடுத்தீங்க கேட்டிருக்கீங்களா, எத்தனை வாட்டி நான் பத்திரிகையாளர் சந்திச்சிருக்கிறேன், ஒரு நாளாக கேட்டிருக்கீங்களா அந்த கேள்விய, ஒரு ட்ரஸ்ட்ல அதே ரேட் அனுப்புறேன். நீ ராமசாமி காசு கொடுத்தா காசுன்னா இவருக்கு ஒரு காசு கொடுத்தீங்கன்னா. நடிகர் சங்கத்துல நான் இவர் முதல்ல நடிகர் சங்கத்துக்கு போறப்ப நான் காத்திக்கிட்ட விசால்கிட்ட சொன்னது, நான் ஓப்பனா இன்னைக்கு எல்லாரும் மீடியாவிலையும் சொல்றேன், அவர் வாராயனே என் ஃப்ரெண்டு தான், ஆனால் ஒரு மாதிரியானவர். நீங்கள் அவர் வந்து உங்கள்ட்ட அக்கௌண்ட்டு தான் கேட்குறாரு, அக்கௌண்ட்டை ப்ராப்பராக அவர் கையில் கொடுத்துருங்க, நீங்கள் வந்து அதை பிரச்சனையாக்காதீங்கன்னு நான் சொல்லிட்டேன். அப்போ இவர் கம்ப்ளைண்ட் வந்து பூச்சி முருகன் மூலம் பண்ணுறாரு, பூச்சி முருகன் மேலேயும் சன் டிவி மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அவங்க இவரை விசாரணைக்கு பூச்சி முருகனை உட்கார வச்சோன்னதான் அங்கே பிரச்சனை வருது. அப்போ தான் நான் சொல்கிறேன், நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேனே அக்கௌண்ட்டை கொடுங்க, அதை பிரச்சனை இல்லாமல் ஆக்கிக்கங்கன்னு உங்கள்கிட்ட சொன்னேன்ல. நீங்கள் எதுக்கு மறுபடி பிரச்சனையை க்ரியேட் பண்ணுறீங்க, பூச்சி முருகனை ஏன் அங்கே உட்கார வைக்கிறீங்கன்னு நான் கேட்டேன். உங்கள்கிட்ட பிரச்சனையை க்ரியேட் பண்ணாதீங்க, இது நம்ம எதுக்காக வந்திருக்கோம், பில்டிங் கட்டோன்னு நம்மளை நம்பி கூட்டம் இருக்குது, நீங்கள் அதுக்குண்டான வேலையை பார்க்காம யார் பேச்சையோ கேட்டு தப்பாக போகாதீங்கன்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. அவங்களுக்கு என்னுடைய அட்வைஸ். அதுக்கப்புறம் நான் என்னைய கூட நடிகர் சங்க கட்டட கமிட்டியில் போட்டாங்க, நான் எல்லாத்துலேருந்து வெளியில் வந்துட்டேன். அதாவது சார், நடிகர் சங்கமே அவருக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு சார், அது எவ்வளோ பெரிய தவறு சார். நான் தனி அதாவது இதே வார்த்தையை இரண்டு ஆண்டுக்கு முன்பாக இதே விஷால் சொல்லி ஒன்றரை ஆண்டுக்கு முன்பு விஷால் சொல்லியிருக்காரு, நாங்கள் பொது பிரச்சனைக்கு போராடம் வரமாட்டோம்னு சொன்னார். இப்போ வந்து இவர் பிரச்சனை பொது பிரச்சனைக்கு போராட மாட்டார். கமலஹாசனுடைய கமலஹாசனுக்கும் இந்து மக்கள் கட்சிக்கும் நடந்த பிரச்சனைங்க, இதை கொண்டு வந்து எடப்பாடி என்னமோ புகார் கொடுத்த மாதிரி, இந்து மக்கள் கட்சிக்கு புகார் கொடுத்தான், என்னமோ எடப்பாடி வந்து புகார் கொடுத்த மாதிரியும் இவர் வந்து கமலஹாசன் கொதி சேர்ந்தார். இப்போது நடிகர் சங்கத்தினுடைய தனிப்பட்ட முறையில் விஷால் அவருக்கு நண்பராக இருக்கலாம், அவருக்கு ஆதரவாக இருக்கலாம், அவருக்காக நீ ஆதரவு தெரிவிக்கட்டும், நடிகர் சங்கமே அவருக்கு உறுதுணையாக இருக்கும்னு சொல்கிறது வந்து மிகப்பெரிய தவறு சார். ஒன்றும் இல்லை சார், கமலாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை சார். அவர் விளம்பரத்துக்கு வந்து விஜய் டிவி அங்கே எங்கே கமிட் ஆனார்ல, கமிட் ஆனவனா அதுக்கு ஒரு விளம்பரங்கள் தேவை. இப்போ விஜய் டிவியில் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாரு, பாஸ் என்ன பாஸ், பிக் பாஸ்ன்னு ப்ரோக்ராம், அது விளம்பரங்கள் யாரும் கொடுக்கலை, அவருக்கு தனி மனிதன் விளம்பரம் தேடி அவர் இந்த வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. விசாலுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு தனி விசாலாக நீங்கள் கமலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அதில் தப்பு கிடையாது. நடிகர் சங்கமே பின்னாடி இருக்குங்கிற சொல்கிற உரிமை விசாலுக்கு கிடையாது. விசால் வந்து தனிப்பட்ட விசாலாக கமலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம், அது எந்த தவறும் கிடையாது. நடிகர் சங்கம் கமல் பின்னாடி நிற்கும்னா அது தவறு, அதை சொல்கிற உரிமை விசாலுக்கு கிடையாது. பொதுச் செயலாளராக அவர் தனிப்பட்ட முறையில் தான் சொல்லணும். நீங்கள் நாங்கள் இவ்வளோ பேர் மெம்பர் இருக்கோம்ல, நடிகர் சங்கத்துக்கு எலெக்ஷன் வந்துச்சு, தானு சார் தலையிட்டார், நான் தானு சாரை கேட்டேன், இது நடிகர் சங்கத்துக்குள்ளே நடக்கிற பிரச்சனை, நீங்கள் ஏன் ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து இங்கே வந்து தலையிடுறீங்க, உங்கள் வேலையை பாருங்கன்னு சொன்னேன். அதே தான் இப்போ விசாலுக்கு நான் சொல்கிறேன், தனிப்பட்ட விசால் அவருடைய இண்டிவிஜுவல், அவர் என்ன வேணுமோ பேசிக்கலாம் கமலுக்காக, பட் ஒரு பொதுச் செயலாளராக சங்கத்துடைய உறுப்பினர் நடிகர் சங்கம் நிற்கும்னு சொல்கிற உரிமை விசாலுக்கு கிடையாது. நான் இப்போவும் சொல்கிறேன், நடுவில் வந்து நான் கேட்டதுக்கப்புறம் ஒரு அக்கௌண்ட்டை வெளியிடுறாங்க நடிகர் சங்கத்துலேருந்து, அந்த பேப்பர் கொடுங்களேன், நடிகர் சங்கத்துலேருந்து ஒரு அக்கௌண்ட்ஸ் வெளியிடுறாங்க, அந்த அக்கௌண்ட்ஸ்லேயே எவ்வளோ பெரிய முறைகேடு நடந்திருக்குன்றதை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக கிடச்சிது. ஏன்னா ட்ரஸ்டியாக இதில் கமல இன்னைக்கு நான் கூட்டுறேன் இந்த கூட்டத்தின்னு கேட்டிங்கன்னா, ட்ரஸ்டி கமலஹாசன் இருக்கார், இதில் கமலஹாசன் இது உடந்தையாக இருக்கான்றதுக்காகத்தான் நான் இந்த இன்னைக்கு வந்து கொடுக்கு. ஏன்னா அவர் ஏங்க 1000 குற்றச்சாட்டு யார் வேணாமலாம் சொல்லிட்டேங்க, ஆனால் ஆதாரப்பூர்வமாக என் நான் ஆதாரம் வச்சுருக்கேன், நீங்கள் ஆதாரத்தோடு சொல்லுன்னு தான் நானும் கேட்குறேன், என்கிட்ட ஆதாரம் இருக்குது, நீ ட்ரஸ்டியாக இருக்கல, நம்ம நான் என்ன கேட்குறேன், எங்கள் சங்கத்துக்குள்ளே 108 பிரச்சனை இருக்குல்ல, அந்த பிரச்சனை தீர்த்துட்டு போ, பொது பிரச்சனைக்கு வா, நான் வேணாம்னு சொல்லலையே, பொது பிரச்சனை யார் வேணால் கேள்வி கேட்கலாங்க, நான் கேட்கலாம், நீ கேட்கலாம், ராமசாமி கேட்கலாம், கோயின்சாமி கேட்கலாங்க, இவ்வளோ பிரச்சனை இல்லை. நீ வந்து உன் ட்ரஸ்டியில் உன் துறையிலேயே உன் கூட நீ இருக்கும் போது ஒரு சின்ன அமைப்பு 3000 பேர் கூடிய அமைப்புக்குள்ளேயே இவ்வளோ பிரச்சனை ஊழல் நடந்திருக்குது, அதுக்கு உடந்தையாக இருக்கீங்களே, ஏன் அதுக்கு அதில் மட்டும் ஏன் உங்களுக்கு அக்கறை காட்ட முடியல சார்? ஒரு கட்டடத்துக்கு சார் ஒரு கட்டட பூமி பூஜைன்னு போடுறாங்க, ரெண்டு பூமி பூஜை போட்டு பார்த்துருக்கீங்களா சார்? ஒரு பூமி பூஜைக்கு 5 லட்ச ரூபா செலவு கணக்கு எழுதுறாங்க,
இதை எங்கத்துல போய் சொல்ல முடியும்? ரெண்டு வாட்டியா பூமி பூஜை போடுவாங்க யாராவது? இவங்களா நினைச்சா ஒரு விஷயத்த பண்ணணும், ஒரு சில தேவையான வந்து ரெண்டு பூஜை போடுவாங்க. எல்லாமே திருடர்களாக இருக்காங்க சார். இங்கே வந்து நிர்வாகத்தில் ஏற்கனவே பழைய நிர்வாகம் தப்பு தப்புன்னு சொல்லிட்டு வந்தீங்க. உங்களை நம்பி தான் நாங்களாம் வாக்களித்தோம், உங்களை நம்பி தான் உழைச்சோம். ஆனால் ஒருத்தர் கூட ஒழுங்காக இல்லையே. இன்றைக்கி இதே கமலஹாசன் வந்து இவ்வளோ ட்ரஸ்டியாக இருந்துட்டு இவ்வளோ முறைகேடு நடந்திருக்குது, ஒரு காட்டியாவது அவர்கிட்ட வந்து அந்த கூட்டத்தில் கலந்துருக்காரா? ஒரு நிமிஷம் இதுக்கெல்லாம் கொடுங்க, அப்போ தான் அவங்களுக்கு அது புரியணும். ஓகே சார், கமலஹாசன் மாதிரி உங்களுக்கு நடிகர் தமிழக அரசை விமர்சித்து தான் இப்போ விளம்பரம் தேடணுமா? யார் கமலஹாசனுக்கு இப்போ மக்கள் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு சார். அவர் என்ன படம் ஓடி இருக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக? படம் தான் கமலை நினைக்கிறது. ஆமாம், அன்னைக்கு லைம் லைட்டில் யார் இருக்காங்களோ அவங்கள தான் மக்கள் ஞாபகப்படுத்திக்கிடுவாங்க. அன்னைக்கு லைம் லைட்டில் இல்லாதாலும் படம் ஓடலைன்னா இந்த மாதிரி விளம்பரங்கள் தான் பண்ணிக்கிடுவாங்க. ரஜினிக்கும் படம் ஓடலை. ரஜினி சாருக்கு கண்டினியூவாக ஓடிட்டு தான் இருக்கு சார். அவருடைய படங்கள் கண்டினியூவாக பிரம்மாண்டங்கள் இருக்க தான் செய்யுது சார். இவருக்கு ஆதரவாவோ அவருக்கு ஆதரவா எதிராகவோலாம் நம்ம யாரும் செயல்படல சார். எல்லாரும் நடிகர் சங்க மெம்பர் தான். நாங்கள் எல்லாமே நடிகர் சங்க மெம்பர். அவர் வரதை பற்றி அவர் புறக்கணும் சார். இப்போ ரித்திஷ் அண்ணா அதிமுகவை சார்ந்துக்கலாம், அவர் கட்சியை சார்ந்திருக்கலாம், ஆனால் இதுக்காக பேசல. சரி சார், நான் ஒரு விஷயம் கேட்குறேன். 24ஆம் தேதி ஜிஎஸ்டி கூட்டம் நடக்க போகுது சார். இந்த கூட்டத்தில் நடிகர் இப்போ ஏற்கனவே தயாரிப்பாளர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு இணக்கமான முடிவு போட்டு ஒரு கமிட்டி அவங்க ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த நேரங்களில் இப்படி ஒரு விஷயத்தை இவர் கலப்பி விடுறாரு. நடிகர் சங்கமே நாங்கள் வந்து தயாரிப்பாளர் சங்கம்லாம் நாங்கள் வந்து அவ்வளோ கூட இருப்போம்னு சொன்னோம். எனக்கு அரசியல் சம்பந்தமே இல்லையா சார்? எத்தனை வழக்கு நான் இதே அரசாங்கத்தை எதிர்த்து போலயா நீதிமன்றத்துக்கு? 1.5 கோடி ரூபாய் போட்டுக்க. 1 கோடி 28 லட்சம் சார். இதே கமலஹாசன் சொல்றேங்க, ஒரு அமைச்சர் துறை சொல்லி இந்த அமைச்சர் இந்த மாதிரி இருக்குன்னு கமலஹாசன் இதை வச்சு நான் பதிவு பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட வாட்ஸ்அப்ல. ஏன் வர வேண்டியதானே சார்? அவருக்கு நோக்கம் அது கிடையாது சார். தான் லைம் லைட்ல இருக்கிறதுக்கு மக்கள் தூண்டி விட பாக்குறாரு சார், அதுதான் அவர் நோக்கம். அந்த கணக்கை வந்து அவர் பார்க்க அவர் வந்து ஒண்ணுமே கண்டுக்கலையே. பிரதர், இந்த கணக்கில் ஊழல் இருக்குன்னு தான் இவங்க கம்ப்ளைண்ட்டு. இந்த இல்லை சார், இவங்க கொடுத்துருக்க கணக்கில் ஊழல் இருக்குன்னு இவருடைய கம்ப்ளைண்ட்டு. இந்த கம்ப்ளைண்ட்டை வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு தான் அவர் போனார். அதுக்கு போகும்போது தான் அவருக்கு பிரச்சனை. ஒரு தவறு இல்லை அப்படின்னா அந்த நீங்கள் வெளியிட்ட கணக்கில் கணக்கு சொல்கிறதுல தப்பு இல்லையே, வந்து உட்காந்து சொல்லலாமே சார். ஒரு சில வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்குது. இதே சென்னை மாநகர காவல்துறை ஆணையாளர்கள் வந்து விசாரணையில் இருக்குது. அவங்க நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க, விசாரணைக்கு வரமாட்டேன்னு சொன்னவங்க அவங்க. அதுக்கப்புறம் தான் சட்டப்பூர்வமாக நடந்துட்டுருக்காங்க. இது நடந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் இனிமேல் பாருங்கள், நான் இப்போ நீதிமன்றத்துக்கு இந்த சம்மந்தமாக நீதிமன்றத்துக்கு நிச்சயம் நாடுவேன் சார். நீதிமன்றம் இந்த கேஸ் நடந்துட்டு திடீர்னு பத்திரிகை சந்திப்பு காரணம் என்ன சார்? சார், நீதிமன்றத்தில் நடக்கிற வழக்குகள் வேற, இந்த வழக்கு வேற. நான் வந்து இது போல இது வந்து விசாரணையில் இருக்குது நிலுவையில், போலீஸ்ல காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் நிலுவையில் இருக்கு இந்த வழக்கு. இது மேற்கொண்ட கண்டிப்பாக போவேன். ரொம்ப சந்தோஷம் சார். இதை சொல்றதுக்காக தான் சார் உங்களெல்லாம் அழைச்சோம். இது போன்ற முறைகேடு நடந்திருக்குது. இந்த முறைகேடுக்கு செய்யக்கூடிய கமலஹாசன் உறுதுணையாக இருந்திருக்காரு, அவரும் அதை உடந்தையாக இருந்திருக்காரு. ஆகவே இவருடைய முகத்திரை நம்ம கிழிக்கப்படணும். இவர் ஒன்றும் யோகியமானவர் இல்லை. இவர் வந்து முதல்ல எங்கள் துறை எங்கள் நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் தயாரிப்பு சங்கத்தில் இருக்கிற பிரச்சனையும் எங்கள் திரைத்துறையில் இருக்கிற பிரச்சனைகளையும் வந்து இது பண்ண சார். ஒரே ஒரு விஷயம் சார், ஒரு மிகப்பெரிய மூத்த உறுப்பினர் சார் அவர், நல்லா யோசிச்சு பாருங்கள். இவர் படமே மக்கள் பிரச்சனைனா இவர் படங்கள் எல்லாம் 200 ரூபா டிக்கெட் வாங்கியிருக்காங்க சார் மக்கள் கிராமத்தில். 20 ரூபாய்க்கு எங்கேயாவது ஓடி இருக்கா பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். 20 ரூபாய்க்கு டிக்கெட் கொடுத்துருக்காரா சார்? அதுவும் பொது பிரச்சனை தானே. என்றைக்குமே பொது பிரச்சனை தலையிட ஒன்றும்ல, எல்லாத்துக்கும் வரணும் சார் பொது பிரச்சனைனா. அது என்ன பற்றிக்குள்ள இன்னைக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து தெரியுதா? நடிகர் சங்கம் ஃபுல்லாவே இப்போ திமுக ஆக்கிரமிப்பில் தான் இருக்குதா? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. இல்லை சார், திமுக ஆக்கிரமிப்பில் இருக்கிறா அங்கே நடிகர் சங்கத்தில் இப்போ இல்லை சார், இருக்காங்க. பாவம், எல்லாருமே இருக்காங்க. கட்சிங்கிறது தனிப்பட்ட உரிமை, மெம்பராக எல்லாருமே இருக்கும். எல்லா கட்சியில் சேர்ந்தவங்களும் நடிகர் சங்கத்தில் இருக்கும். எனக்கு என்னென்னா, ஒரு டீமுக்கு இவங்களை கொண்டு வந்து நல்லது நடக்கணும்னு கஷ்டப்பட்டோம், இவங்க செய்யலைங்கிற ஒரு கோபம் ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்குது தனிப்பட்ட முறையில், அவ்வளோதான். இப்போ வேறு இன்றைக்கும் ஆனால் விசாலிய நண்பன் தான் நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்லும்போது எனக்கு அதில் உடந்த கிடையாது. இதெல்லாம் இதே விசால் அவர்கள் வந்து கர்நாடகா பிரச்சனையில் தலையிட்டு அங்கே போய் ஒரு இஷ்யூஸ் ஒன்று கலப்புனார். அதுக்கு நான் ஆதரவு தெரிஞ்சு மெசேஜ் அனுப்புனேன், அவர் தேங்க்ஸ் போட்டிருக்காரு. இந்த மாதிரி வந்து எனக்கு அவருக்கு உடன்பாடு என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, நல்ல விஷயங்கள் அவர் செஞ்சார்னா அவர் உறுதுணையாக இருக்கிறதுக்கு நாங்களாம் தயாராக தான் இருக்கிறோம். அது அவருக்கே தெரியும். இது போன்ற சில ஏதோ என்ன
என்ன சொல்றது ஏனத்தனம் பேசக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் வந்து நம்ம தயாரா இல்ல. முதல்ல யாராவது இதே கமல் சாரே ஒரு ஆதாரத்தை ப்ரூவ் பண்ணாரு இந்த மாதிரி ஊழல் பண்ணிட்டாங்க இது இது ஆதாரம் சொன்னாங்கன்னா ஒரு நடிகனா நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணித்தான் ஆகும் அவருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு இல்ல இல்ல அவங்களெல்லாம் தான் மெம்பர்ல இருந்து நீக்கிட்டாங்கல்ல இவங்க ராதாரவி சார் சரத் சரத்குமார் ஆதாரபூர்வமா தெரிவிச்சிருக்கேன்ல ரெண்டரை வருஷம் ஆச்சு இல்ல சார் சரத்குமார் கமல் எல்லாம் நீக்கிட்டாங்க சரத்குமார நீக்கினாங்களா ஊழல் சொல்லி ஏன் இப்ப கமல் சார் நீக்கலாமான்னு கேக்குறீங்க அதான் அதை நீங்க விசால் சார்ட்ட தான் விசால் சார்ட்ட சொல்லி நீக்க சொல்லணும் ஏன்னா ஊழலுன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக தான் ராதா ரவியமும் சரத்குமாரனையும் நீக்கினாங்க இப்ப கமல் சார் மேல ஊழல் சொல்லியிருக்காரு இப்ப அவரை இவங்களை விட்டு நீக்க சொல்லுங்க விசால் சாரை சொல்லி நண்பன்ட்ட சொல்லி நீக்குப்பா அவர் மேலேயும் ஊழல் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க. என்னுடைய கருத்து என்னன்னா நடிகர் சங்க மெம்பரை நடிகர் சங்கத்துல இப்படி நீக்கிட்டே போனாங்கன்னா நடிகர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க கார்பரேட் கம்பெனி ஆகாது. சார் கமல் சாருக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கவுமே வந்து நீங்கள் பத்திரிகையாளர்கள்லாம் ஆதாரங்களோட சந்திக்கிறீங்க ஆனால் திரைத்துறையில் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிறைய தயார் சிங்காரவேலன் உட்பட நிறைய பேர் சொல்லிருக்காங்க அதற்கான ஆதாரங்கள்லாம் திரட்டி தணிக்கை குழு மீது வரி விலக்கு பெறுற ஊழல்லாம் வெளியே கொண்டு வர இல்லை கண்டிப்பாக சார் இப்போ அவங்க யாரு எங்களுக்கு தெரிஞ்சது வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக நாங்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். நீங்கள் அப்போ இருந்து பாருங்க ப்ரொடியூசர் கவுன்சில்லையுமே நான் தான் வந்து பிரச்சனை பண்ணேன் ப்ரொடியூசர் கவுன்சிலில் முத முதல்ல அவங்க சன் டிவி சினிமாவுக்குள்ளே வந்தப்பயே நான் தான் முத முதல்ல அப்போ நான் திமுகவில் தான் இருந்தேன் அப்போ கூட நான் தான் சொன்னேன் சன் டிவி சினிமாவுக்குள்ளே வந்துச்சுன்னா மற்ற ப்ரொடியூசர்லாம் நீங்கள் வீணாக போயிடுவீங்க சன் டிவி வந்து அவங்களுடைய சொந்த சேனல் வச்சுருக்காங்க விளம்பரம் போட்டு உங்கள் சினிமாவை காலி பண்ணிடுவாங்க அவங்கள உள்ளே விடாதீங்கன்னு சொல்லி ப்ரொடியூசர் கவுன்சிலில் நான் ராமநாராயணன் சார் தலைவராக இருக்கும்போது நான் வந்து முதன் முதல்ல கலாநிதி மாறன் கலாநிதி மாறன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு என்கொயரியை நடத்தினேன் நான் திமுகவில் நான் அப்போ இருந்தேன் தப்பு நடந்தால் கண்டிப்பாக நம்ம கேட்போம் சார் அது எந்த மாட்டு கருத்தும் கிடையாது. சார் ஒரே விஷயம் சார் நாங்கள் அண்ணா திமுகவுக்கோ திமுகவுக்கோ இல்லை சார் இவர் ஒரு கட்சியாக இருக்கலாம் நான் வேறு ஒரு அமைப்பில் இருக்கலாம் எதுவும் செய்யலாம் நான் எந்த விதத்துலையும் யாருக்கு நாங்கள் வந்து நல்லது செஞ்சாங்கன்னா அவங்க உறுதுணையாக இருக்கிறதுக்கு அதை கமலஹாசன் செஞ்சாலும் தயாராக இருக்கும் கூட ஒருங்கிணைஞ்சு செயல்படுறதுக்கு இதே விஷயம் அவங்களுக்கு செஞ்சாலும் உறுதுணையாக இருக்கும் செயல்படுறதுக்கு அவர் நல்ல விஷயம் செஞ்சால் அவருக்கே நான் வந்து மெசேஜ் அமைச்சு ஃபோன் பண்ணியும் சொல்லியிருக்கோம் அதனால் வந்து இந்த இந்த விஷயத்தை பொறுத்தவரையும் கமலஹாசனுக்கு யோகியதை கிடையாதுன்னு சொல்லுவதற்காகத்தான் உங்களெல்லாம் சந்தித்தேன் சார்.